வணக்கம்மா. அதாவது எதிர்கட்சி தலைவர் யாரு அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு ரெண்டு மூணு கூட்டம் போட்டாங்க அதிமுகவில். அப்படி போட்டும் அது ஒரு முடிவுக்கு வராமல் இழுபறியான நிலைமையிலே இருந்துச்சு. யார் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கட்சிக்கு தலைவரே வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இபிஎஸ் அவர்களை தான் முதல்வராக நிப்பாட்டினாங்க. யார்? அதுவும் சசிகலா அவர்கள் தான். அப்படி இருந்து தேர்தலில் ஜெயிச்சிருந்தா அவர் தான் முதல் மந்திரி வேட்பாளர்னு சொல்லி தான் தேர்தலில் நின்னார். ஆனால் தோல்வியை தழுவுறதுனால இப்போ வந்து அதுக்குள்ளேயும் பிரச்சனை வந்துருச்சு. அது பிரச்சனை அது மட்டும் இல்லை, அப்போது ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்கள்ல, முதல்வர் துணை முதல்வர், இப்படி ஒரு பதவி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்ததுனால இதில் யார் எதிர்கட்சி தலைவராக உட்கார்றது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய போராட்டம். இவருக்கும் ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவருக்கும் ஆதரவாளர்கள் இருக்காங்க. இவங்களுக்குள்ள மோதலே உருவாயிருச்சு கட்சி அலுவலகத்தில். அப்போது அப்படி இப்படி தள்ளி கடைசி 10ஆம் தேதி வந்து நம்ம எல்லோரும் கூடி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. இன்றைக்கி கூடி முடிவெடுத்துட்டாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து இப்போ வந்து அதுக்குரிய ஆவணத்தை கொண்டு போய் சபாநாயகர் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி. அப்போது ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு மன வருத்தம், வருத்தம் மட்டும் இல்லை ஏமாற்றம். இவரை தான் நம்ம எதிர்கட்சி தலைவராக உட்கார வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஆனால் அவர் வந்து அதை எப்படி கடந்து போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், அதிமுகவின் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரே அவர் தான். கட்சியில் யார் யார் தேவை, யார் யார் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும், இதை எல்லாமே அவரே தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான். ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை அவர் கையில் வச்சுருக்கார். அப்போது அவர் என்ன சொல்லிட்டார்னா, நான் இந்த பதவியிலே நீடிச்சிருக்க நான் விரும்புகிறேன், அப்போ எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அதை விட்டு கொடுத்துட்டார். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் மேலே நிறைய எம்எல்ஏக்கள் ஆதரவாளர்களுக்கெல்லாம் ஒரு ஓபிஎஸ் மேலே ஒரு வெறுப்பு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போது கட்சி பொறுப்பேற்கும்போது ஸ்டாலின் அவர்களோட எல்லா நிகழ்வுகள்லையும் பங்கெடுத்துக்கிட்டார். ஒரு பெருந்தன்மையோடு என்ன செஞ்சார்னா, அவங்க பதவியேற்பு விழாவுக்கு இவங்களுக்கும் அழைப்பு கொடுத்துருப்பாங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகலை. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து போயிருந்தார். போனதோடு மட்டுமில்ல, அவங்களோட சேர்ந்து விருந்து எல்லாத்துலேயும் கலந்துட்டு தான் வந்தார். இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவின் ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு. இதில் வெறுப்பு வர்றதுக்கு ஒன்றும் இல்லை, கட்சியை பொறுத்த வரைக்கும் எதிரெதிராக இருந்தாலும் மற்றபடி நண்பர்கள் அப்படின்னு அந்த அதாவது கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் கருத்துக்கள் வேறு இருந்தாலும் மற்றபடி அவர் வந்து இப்போது ஜெயிச்சு முதல் மந்திரியாக இருக்கிறார் யார், ஸ்டாலின் அவர்கள். அப்போது மரியாதை நிமித்தமாக அதில் போய் கலந்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நிறைய தரம் ஜெயலலிதா அவர்களின் பதவியேற்பு காலத்துல எல்லாம் போயிருந்துருக்கிறாரு. சில சமயங்களில் அவங்களுக்கு சரியாக சீட்டு கூட ஒதுக்காமல் இருந்தாலும் அந்த வருத்தத்தை கூட பிறகுதான் பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லியிருக்காரே தவிர, மற்றபடி அவர் அந்த நிகழ்வுலெல்லாம் கலந்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அந்த பெருந்தன்மையை நம்ம பாராட்டணும். ஆனால் அதே பெருந்தன்மையோடு தான் ஓபிஎஸ் அவர்கள் போயிருந்திருக்காங்க. போய் எல்லா நிகழ்வுகளையும் கலந்துக்கிட்டு வந்த உடனே இந்த ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு. அதனால தான் ஒரே சாதனையாக இபிஎஸ் அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவராக அமரணும், அவர் தான் சரியான கேள்விகள் எல்லாம் கேட்பார் அப்படின்னு சொல்லி ஒரு மனதாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் அதையும் விட்டு கொடுக்குறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த பரந்த மனசு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட தான் இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவரும் ஜெயலலிதா அவர்கள் விட்டுட்டு போன காலத்துலலாம் அவர் தான் முதல்வராக இருந்திருக்கிறாரு. நிறைய அவரும் கட்சிக்குள்ளே நிறைய பொறுப்புகளை வகித்திருக்கிறாரு. அதே மாதிரி பழையபடி ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனே அந்த பொறுப்பை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்கவும் செய்திருக்கிறாரு. அதனால் அந்த வகையில் பார்க்க போனால் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையானவர்கள் தான்.
கொஞ்சம் பொறுமைசாலி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆளுமை திறமை இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பேச்சு திறமையும் இருக்குது, ஆளுமை திறமையும் இருக்குது. அதனால் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு ஓபிஎஸ் அவர்களை விட இபிஎஸ் அவர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இன்னும் அதில் எவ்வளவோ இனிமேல் தான் அதிலெல்லாம் வர வேண்டிய சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது. இனிமேல் சட்டமன்றம் கூடுவாங்க, அதில் விவாதிக்கணும், கருத்துக்களை எடுத்து சொல்லணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் அவங்களோட திமுகவோட கூடி உறவாடிட்டால் திரும்ப சட்டமன்றத்தில் விவாதிக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். அதனால் அந்த எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்த பார்வையோடு தான் நம்ம அந்த பதவியில் இருக்கணுமே தவிர, ரொம்ப உறவாடிட்டோம்னா திரும்ப அவங்கள குறை சொல்கிறதுக்கு மனசு வராது அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இந்த தொண்டர்கள் மத்தியில் இருக்குது, ஆதரவாளர்கள் மத்தியிலையும் இருந்திருக்கு. அதனால தான் எல்லாருமா சேர்ந்து இபிஎஸ் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இன்னும் சட்டமன்றம் கூடணும், அதுக்கு பிறகு விவாதம் பண்ணணும், மக்களுக்கு நிறைய நல்லாட்சி செய்யணும், அதைத்தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க சட்டமன்றத்துக்குள்ளே சண்டை போட்டாலும் அது மக்களுக்காக வேண்டி இருக்கணும். மக்களுக்கு நல்ல காரியங்கள் செய்யும்போது ரெண்டு பேருமே ஒன்று போல் இணைந்த கைகளாக இருந்து அந்த நம்ம மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு நல்ல சேவைகள் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம பொதுவான மக்களுடைய கருத்தாக இருக்குது. சரி, பார்ப்போம் எப்படி அவங்க செயல்படுறாங்கன்னு. இப்படி விட்டு கொடுக்குற மனசோட இருக்கிறதுனால விட்டு கொடுப்பவர்கள் யாரும் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து விட்டு கொடுத்ததுனால அவர் என்றைக்கும் கெட்டு போக போகிறதில்ல. அவருடைய பெயர் எந்த நாளும் என்ன செய்வாங்க, எல்லாரும் அவர் நல்ல மனுஷன் இந்த மாதிரி விட்டு கொடுத்தாரு அவருக்காக அப்படி தான் சொல்லுவாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் தான் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியில் மற்ற கட்சிக்காரங்க ஒரு கேவலமாக பேசுவாங்க. இந்த மாதிரி ஒற்றுமையாக விட்டு கொடுத்து போகும்போது யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாமல் இருக்கும். பழையபடி திமுகவை வளர்த்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் ஓபிஎஸ் அவர்கள் செஞ்சது ரொம்ப சரியான ஒரு முடிவு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவங்களை எல்லாம் நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.